திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் உள்ள முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் அதிமுகவினர் குவிந்து வருவதால் பரபரப்பு காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாமுவேலிடம் கேட்கலாம். வணக்கம் சாமுவேல், தற்போது அங்குள்ள கள நிலவரம் குறித்து விரிவா பதிவு செய்யுங்க. வணக்கம் அபிராமி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் தமிழக பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி அவருடைய இல்லத்தில் இன்று காலை முதலே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு இது போன்ற சோதனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணிக்கு சொந்தமான 28 இடங்களில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், ஏலகிரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சென்னை ஆகிய பகுதிகளில் உள்ள இடங்கள் மற்றும் அவருக்கு நெருங்கிய வட்டாரங்களிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த திமுக அரசின் இந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடைபெற்று வரும் இந்த சோதனையை கண்டித்து தற்போது முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவருடைய இல்லத்துக்கு முன்பு அதிமுகவினர் குவிந்து வருகின்றனர். அதாவது வாணியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் தலைமையிலும், அதாவது அதிமுக நிர்வாகிகள் தற்போது திமுக அரசை கண்டித்து கோஷங்களானது விடுக்கப்பட்டு வருகிறது. இது போல குடியாத்தம் பகுதியிலும் இந்த சோதனை நடைபெறக்கூடிய இடங்களில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், அதாவது திமுக அரசை எதிர்த்து தற்போது கோஷங்களானது எழுப்பி வருகின்றனர். திமுக அரசு இத்தகையான, அதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இத்தகையான சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் அதாவது குற்றஞ்சாட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் அதாவது தமிழகத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத திமுக அரசை குறித்து, அதாவது தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வந்த முன்னாள் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி அவருக்கு சொந்தமான இல்லங்களில் இது போன்ற சோதனைகள் நடைபெற்று வருவது, அதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும், அதாவது அதிமுக வட்டாரங்களில் அதாவது தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக அதாவது இந்த பகுதியில் அதிமுக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்து வருவதால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறையினர் தற்போது அமைச்சர் இல்லத்துக்கு முன்பு காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு வருகின்றனர். அபிராமி, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சாமுவேல்.